அகரத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது விக்ரமாதித்தன் கதை பகுதி 8. ஏற்கனவே கடந்த வீடியோவில் விக்ரமாதித்தனிடம் ஒரு புதிர் கதையை போட்டது வேதாளம். அந்த புதிர்கதைக்குண்டான சரியான விடையை விக்ரமாதித்தன் கூறியதன் காரணமாக வேதாளம் மீண்டும் பழையபடி விக்ரமாதித்தனிடமிருந்து பறந்து சென்று அங்கு இருந்த முருங்கை மரத்தில் தலைகீழாக தொங்க ஆரம்பித்தது. தன்னுடைய முயற்சியிலிருந்து சற்றும் தளராத விக்ரமாதித்தன் மீண்டும் வேதாளத்தை பிடிப்பதற்காக முருங்கை மரத்தை நோக்கி சென்று அங்கு வேதாளத்தை பிடித்து தன் தோளில் போட்டுக்கொண்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்தான். அப்போது வேதாளம் மீண்டும் விக்ரமாதித்தனிடம் ஒரு புதிர் கதையை போட்டது. அக்கதை ஞானி சூஸ்திரவான் சூரன் கதை. உஜ்ஜயினி பட்டினத்தில் ஹரிசுவாமி என்பவன் வாழ்ந்து வந்தான். ஹரிசுவாமிக்கு 2 குழந்தைகள், அதில் ஒன்று ஆண் குழந்தை, இன்னொன்று பெண் குழந்தை. அந்த ஆண் குழந்தையின் பெயர் தேவசுவாமி, அடுத்து பெண் குழந்தையின் பெயர் சோமபிரபை. இருவரும் வளர்ந்து பெரியவர்களானார்கள். சோமபிரபை திருமண வயதை எட்டினாள். சோமபிரபை பார்ப்பதற்கு அழகின் ஒளியாக பார்ப்பவர்கள் மயங்கும் பேரழகியாக இருந்தாள். அவள் பேரழகியாக இருந்ததால் அவளை பெண் கேட்டு பலர் வந்தனர். ஆனால் சோமபிரபையோ தனக்கு வரப்போகும் கணவன், வீரம், ஞானம், விஞ்ஞானம் ஆகிய மூன்றில் ஏதாவது ஒன்றில் வல்லவனாக இருக்கும் ஒருவனுக்கே என்னை நீங்கள் திருமணம் செய்து வைக்க வேண்டும், ஒருபோதும் வேறு ஒருவரை என்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தக்கூடாது என்று தன்னுடைய தாயிடமும் தந்தையிடமும் கேட்டுக்கொண்டாள் சோமபிரபை. அதை கேட்ட அவளின் தந்தை ஹரிசுவாமிக்கு ஒரே கவலையாகி போனது. இந்த 3 கலைகளிலும் தலை சிறந்தவனை எப்படி நான் கண்டுபிடிப்பேன் என கவலையில் ஆழ்ந்தான் ஹரிசுவாமி. ஒரு நாள் ஹரிசுவாமி வேலை விஷயமாக பக்கத்து நாட்டுக்கு சென்றான். அப்படி செல்லும்போது வழியில் சூஸ்திரவான் என்பவனை சந்தித்தான். சூஸ்திரவான் ஹரிசுவாமியிடம், நான் உன் மகளை பற்றி கேள்விப்பட்டேன், நான் உன் மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றான். அதற்கு ஹரிசுவாமி, வீரம், ஞானம், விஞ்ஞானம் இந்த மூன்றில் ஏதாவது ஒரு திறமை உன்னிடம் இருந்தால் மட்டுமே என் மகளை உனக்கு என்னால் திருமணம் செய்து வைக்க முடியும் என்றார். அதற்கு சூஸ்திரவான், என்னிடம் விஞ்ஞானம் எனும் திறமை உள்ளது என்றான். அதற்கு ஹரிசுவாமி, அப்படியென்றால் உன் திறமையை என் கண்முன்னால் வெளிப்படுத்த வேண்டும், அதில் நான் திருப்தி அடைந்தால் என் மகளை உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்றான். உடனே சூஸ்திரவான் ஒரு பறக்கும் விமானத்தை கண்டுபிடித்து அதில் ஹரிசுவாமியை ஏற்றி தன்னுடைய திறமையை நிரூபித்தான். அதில் மகிழ்ந்து திருப்தி அடைந்த ஹரிசுவாமி, என்னுடைய மகளை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று கூறிவிட்டு, இன்றிலிருந்து 7 நாள் என் வீட்டிற்கு நீ வா, உனக்கும் என் மகளுக்கும் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் ஹரிசுவாமி. மறுபக்கம் ஹரிசுவாமியின் மகன் தேவசுவாமி சூரன் என்பவனை உஜ்ஜயினி நகரத்தில் சந்தித்தான். தேவசுவாமியை பார்த்த சூரன், நான் உன் தங்கையை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றான். அதற்கு தேவசுவாமியோ, வீரம், ஞானம், விஞ்ஞானம் இந்த மூன்றில் ஏதாவது ஒரு திறமை உன்னிடம் இருந்தால் அதை எனக்கு நீ வெளிப்படுத்து, அதில் நான் திருப்தி அடைந்தால் என் தங்கையை உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்றான் தேவசுவாமி. பிறகு சூரன் தனக்கு வீரம் உள்ளது என்று கூறி வில்வித்தை கதாயுதம் என பல வீரதீர செயல்களை செய்து காட்டினான். அதை பார்த்து மகிழ்ந்து போன தேவசுவாமி, என் தங்கையை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன், இன்றிலிருந்து 7 நாள் உனக்கும் என் தங்கைக்கும் திருமணம், 7 நாள் நீ என் வீட்டிற்கு வந்துவிடு என்று கூறிவிட்டு சென்றான் தேவசுவாமி. இதே நேரத்தில் மறுபுறம் ஞானி என்று சொல்லக்கூடிய 3வது நபர் பெண்ணின் தாயை சந்தித்தார். அப்பெண்ணின் தாயிடம், உங்களது மகளை நான் திருமணம் செய்து கொள்ளலாம் என நினைக்கிறேன் என்று கூறவே அதற்கு பெண்ணின் தாயோ, ஞானம், வீரம், விஞ்ஞானம் இந்த மூன்றில் ஏதாவது ஒரு திறமை உன்னிடம் இருந்தால் நான் என் மகளை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்றார். அதற்கு அவன், என்னிடம் ஞானம் உள்ளது என்று கூறினான். நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது என முக்காலமும் அறிந்தவன் நான் என்று கூறவே உடனே பெண்ணின் தாய் அவனிடம் பல கேள்விகளை கேட்டார். அதற்கு அவனும் சரியான விடையை கூறினான். அதில் மகிழ்ந்து போன பெண்ணின் தாய், என் மகளை நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன், இன்றிலிருந்து 7 நாள் என் மகளுடன் உனக்கு திருமணம், நீ அன்று என் வீட்டிற்கு வா என்று கூறிவிட்டாள் பெண்ணின் தாய். மறுநாள் ஹரிசுவாமி மற்றும் தேவசுவாமி இருவரும் வீடு திரும்பினார்கள். தாய், மகன், தந்தை என மூவரும் தான் சோமபிரபைக்கு மாப்பிள்ளை பார்த்துள்ளோம் என கூறவே அதை கேட்டு 3 பேருமே அதிர்ச்சியடைந்தனர். நாம் ஒருவருக்கொருவர் தெரியாமலேயே சோமபிரபைக்கு மாப்பிள்ளை பார்த்துள்ளோம், திருமணத்தன்று என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லை என மூவருமே கவலை கொண்டனர்.
ஏழாம் நாள் வந்தது. ஞானி, சூஸ்திரவான், சூரன் என மூவரும் சோமப்பிரபையை திருமணம் செய்வதற்காக அவளின் வீட்டிற்கு வந்தனர். அதே நேரம் அங்கு மணப்பெண் சோமப்பிரபையை காணவில்லை. எல்லோரும் பதற்றத்துடன் தேடினார்கள். அப்போது பெண்ணின் தாய் ஞானியிடம், தன்னுடைய மகள் எங்கு இருக்கிறாள் என்பதை உங்களுடைய ஞானத்தால் பார்த்து சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டாள். அப்போது முக்காலமும் உணர்ந்த ஞானி தன்னுடைய ஞானத்தால் மணப்பெண் சோமப்பிரபை எங்கு உள்ளாள் என்பதை கண்டுபிடித்தான். தூம்ரசிகன் எனும் ராட்சசன் உன்னுடைய மகளை தூக்கி கொண்டு சென்று விட்டான் என்று கூறி அவன் இருக்கும் இடத்தை கூறினான் ஞானி. உடனே விஞ்ஞானத்தில் சிறந்தவன் ஒரு விமானத்தை உருவாக்கி அதில் அனைவரையும் ஏற்றி கொண்டு ராட்சசன் இருக்கும் இடத்திற்கு சென்றான். அங்கு வீரத்தில் சிறந்தவன் ராட்சசனுடன் கடுமையாக போர் புரிந்து மணப்பெண் சோமப்பிரபையை மீட்டான். பிறகு ஞானி, என்னுடைய ஞானத்தால் தான் மணப்பெண் எங்கு இருந்தாள் என்பதனை நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொண்டீர்கள். அதனால் அவள் என்னைதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றான் ஞானி. விரைவாக அவளை மீட்பதற்கு என்னுடைய விமானத்தில் சென்றதால்தான் அவள் மீட்கப்பட்டாள். எனவே அவளை நீங்கள் எனக்குத்தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றான் விஞ்ஞானத்தில் சிறந்தவன். இல்லை இல்லை, நான் தான் என்னுடைய உயிரை பணயம் வைத்து என் முழு பலத்தையும் ராட்சசனிடம் காட்டி அவளை பத்திரமாக மீட்டேன். அதனால் அவளை எனக்குத்தான் நீங்கள் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றான் வீரன். இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய திறமையினால்தான் மணப்பெண் மீட்கப்பட்டாள் என்று கூறினார்கள். இவர்கள் சண்டையிடுவதை பார்த்த பெண்ணின் தகப்பனார் ஹரிசுவாமிக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் தவித்தார். உடனே வேதாளம் கதையை நிறுத்தி விக்ரமாதித்தனிடம், இதில் யார் மணப்பெண் சோமப்பிரபையை திருமணம் செய்து கொள்ள தகுதியானவர்கள் என்று கேட்டது. அதற்கு விக்ரமாதித்தன், அரக்கனுடன் தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து மணப்பெண் சோமப்பிரபையை போரிட்டு உயிருடன் மீட்ட வீரனுக்குத்தான் சோமப்பிரபையை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விக்ரமாதித்தன் கூறினான். அதற்கு வேதாளம் சரியான விடை என்று கூறியது. மேலும் வேதாளம் கேட்ட கேள்விக்கு சரியான விடையை கூறியதாலும், வேதாளம் போட்ட நிபந்தனையை விக்ரமாதித்தன் மீறியதாலும், விக்ரமாதித்தனை விட்டு வேதாளம் மீண்டும் பறந்து சென்று அங்கு இருந்த முருங்கை மரத்தில் தலைகீழாக தொங்க ஆரம்பித்தது. தன்னுடைய முயற்சியிலிருந்து சற்றும் தளராத விக்ரமாதித்தன் மீண்டும் வேதாளத்தை பிடிப்பதற்காக முருங்கை மரத்தை நோக்கி நடந்தான். இதோடு விக்ரமாதித்தன் கதை பகுதி 8 முடியுதுங்க. அடுத்த பகுதியில் வேதாளம் விக்ரமாதித்தனிடம் கூறிய இன்னொரு புதிர்கதையை பற்றி நாம் பார்ப்போம். மேலும் இதுபோன்ற கதைகள், ஆன்மீக கதைகளை தெரிந்து கொள்வதற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி.